இப்போ நீங்க நைட் டைம்ல மெடிடேஷன் பண்றீங்கன்னு சொன்னீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? டெல் மீ அபவுட் தட் மெடிடேஷன். ஹவு டு யூ ஃபீல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் ஃபீல் எனர்ஜி லெவல் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்? ஷேர் இட் ப்ரோ. டுடே க்வெஸ்சன். வாழ்க வளமுடன் சகோதரரே. இது எப்படி கேட்டீங்கன்னா, எல்லா விதமான பயிற்சிகளையுமே எல்லோருமே செஞ்சா அவங்களோட வாழ்க்கை முறைக்கு சரி வராது ஆச்சுங்களா. அதனால தான் நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுத்தாலும் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய சூழலுக்கும் தகுந்தாற் போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிடுறது. இப்போது சிலர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னோடய வாழ்க்கை முறையில் இந்த உலகத்தில் இருக்கிற 99.9% பேர் பொருந்தாது ஆச்சுங்களா. நான் வந்து இருக்கிற நேரம் எல்லாமே அப்படியே தான் இருக்கிறது ஆச்சுங்களா. தவம் பண்ணிகிட்டே இருக்கிறத நான் விரும்புகிறது, அதுலேயே தான் முடிந்த அளவுக்கு. இல்லைனா சித்தர்கள் புத்தகங்களை பார்த்துட்டு எல்லா நிலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தவத்தில் இருக்கிறது மட்டும்தான் நான் விரும்புகிறதேன். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கால நேரம் இல்லையே, நான் முதலே சொல்லியிருக்கேன், பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு 24 மணி நேரம் தவம் பண்ணலாம். நல்ல நேரம் கெட்ட நேரமெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சாதாரண மக்களுக்கு ஆச்சுங்களா, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே உழந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான். ஆனால் பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவங்களுக்கு, யோகிகளாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு யோகிக்கு இந்த நேரம் தான் தவம் பண்ணுன்ட்டு எதாவது இருக்கா? ஏன், பரமசிவன் எந்நேரம் தவத்திலேயே இருக்கிறதா போட்டிருக்காங்க, அவர் ஷிஃப்ட் போட்டால் தவம் பண்ணுறாரு ஆச்சுங்களா. அந்த மாதிரி நம்முடைய நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் புரிஞ்சுதுங்களா. ஆரம்ப இடத்துல இந்த நேரம் நல்லது, அந்த நேரம் நல்லதுன்னு பண்ணலாம். ஆனால் நாளடைவில் எல்லா நேரமுமே நல்ல நேரமாக மாறணும் ஆச்சுங்களா. அதை நோக்கி நீங்கள் வரலாம், வர ஆரம்பிச்சிடலாம். நான் அதற்கான ஒரு முயற்சி தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ நான் நேற்று பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி அதே பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு அந்தந்த க்ஷணத்தில் அந்தந்த நொடி இறைவனிடம் ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கும் வாழ்க்கை ஆச்சுங்களா. நாளைக்கு இந்த க்ஷணத்தில் வந்து பிரகாஷ் வந்துருன்னா இந்தாங்க அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கேன். அந்த அளவில் இப்போ என்னை பக்குவப்படுத்தணும்ட்டு நான் போயிட்டுருக்கிறேன்னு வைங்களேன். ஸோ ரொம்ப வந்து எதிர்காலத்தை பற்றியே எதுவுமே இல்லை, சூன்யம், சூன்யத்தில் இருக்கணும்னு விரும்பி அதை நோக்கி ஒரு தவமாக எந்நேரம் மனசு வந்து இதமாக சூன்யமாக எதுவுமே அற்ற நிலையில் இருக்கணும் அப்படின்ட்டு நான் 3 விஷயம் சொல்லியிருப்பேன். 3 விஷயம் யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள், எந்த எப்போவாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 விஷயம் தான் காலத்தை ஜெயிக்கிறதுக்கான வழி ஆச்சுங்களா. இது நான் பலமுறை சொன்னதுதான். ஒன்று, மனசு எம்டியாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். மனசை கடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு போயிடக்கூடாது. மனசை புரிஞ்சுக்கிட்டு மனசை எம்டியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன சூழல்களை உருவாக்கி பண்ணிக்கணுமோ அது பண்ணணும். மனசு எம்டி, மனசு உள்ளுக்குள்ளே இன்ஃபைட்டிங் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், எப்போதுமே முடிந்த அளவுக்கு நம்முடைய உயிரணுக்களை ஆற்றலை மேல்நிலைகளில் வச்சுருக்கணும். ஆகுனா துரிய மனோன்மணி இந்த 3 சக்கரங்களில் கவனம் மனம் இங்கேயே தான் இருக்கணும். அடுத்தது விந்துஜெயம் பயிற்சி, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அதுக்கான டைமிங்கில் ஷெட்யூல் மாறாமல் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் மானே தேனேன்னு இடையிடையில் எத்தனை தவமுறைகள் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கலாம். பேசிக் இது அந்த 3 விஷயம். மனசு எம்டியாக இருக்கணும், சும்மா இருன்னு சொன்னாலும் சரி, வாட்ஸ் எவர் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், சும்மா இருன்னு சொல்லிக்கலாம், அப்புறம் எம்டியாகவே இருக்குன்னு சொல்லிக்கலாம், சூன்ய நிலையிலே இருக்குன்னு சொல்லிக்கலாம். மனசில் க்ளீனாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்முடைய சொன்னதானுங்க, உயிராற்றல் மேல்நிலையிலே இருக்கணும். மூணாவது, விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம். இந்த 3 விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். உடனே பலன் கிடைக்குமா அப்படின்னா, பலனை நோக்கி நம்ம செய்கிறதில்ல, நம்முடைய ஆற்றலை அந்த சிவத்துக்கு ஒரு தீப ஒளியாக நம்மளை சமர்ப்பணம் பண்ணுறோம் ஆச்சுங்களா. எதையாச்சும் எதிர்பார்த்து பண்ணுறோம் அப்படின்னா எதையாச்சும் எதிர்பார்த்தா மனம் அமைதியே இருக்காது. சரி, எதையாச்சும் ஒரு பவர் ஆனால் அடைஞ்சிடணும் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா எதையாச்சும் அடையணும்னு பற்று வச்சோம்னாலும் மனசில் அமைதி இருக்காது, மனசு எம்டினஸ் வராது. எதையாச்சும் ஒன்றில் பற்று வச்சுட்டு அது என்றது, அது எனக்கு வேணும், அதை நான் சாதிக்கணும் அப்படின்ட்டு போனதுனால மனசில் அமைதி இருக்காது. எதை வேணாலும் எப்போ வேணாலும் விடுறக்கு தயாராக இருக்கணும். எதையுமே வந்து எதாச்சும் வந்துருச்சுன்னா பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, வர்றது போகும் ஆச்சுங்களா. போகிறது என்னைக்காச்சும் ஒன்றால் தேவைன்னா வரும், ஆண்டவன் பார்த்துக்குவேன் எல்லாத்தையும். அந்தந்த க்ஷணத்தில் எம்டினஸ்ஸாக இருக்கிறக்கு மனசை வச்சுட்டு நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் பயிற்சி. ஒன்று, விந்துஜெயம் பயிற்சி. ஸோ இந்த போன்ற விஷயங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறது கேட்டீங்க அப்படின்னா, நான் இதாக பண்ணிகிட்ருக்கேன். வாழ்ந்து வளமுடன். வணக்கம்னா, நான் 1 இயராக உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நல்ல மெசேஜாக நோஃபே பற்றி சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ பேரோட லைஃபை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது செலிபஸி சர்வீஸ் கீப் கோயிங்கன்னா, மனம் நிறைய வாட்டி செலிபஸியில் 40 டேஸ்க்கு மேலே என்னால் தாண்ட முடியலை, சுய இன்பத்திலையும் ஒரு பிடியில் சிக்கி கொண்டு இருக்கேன். ஆல்ரெடி 30 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எகைன் லாஸ் ஆகிட்டேன். பட் இப்போது எனக்கு சடன்லி எக்ஸாம்ஸு எஜுகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒர்க்கில் நான் ஒரு இசைத்துறையில் ஒர்க் பண்ணுறேன், நான் என்னால் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியலை அண்ணா, மைண்டு ஃபோக்கஸ்டாகவே இல்லை அண்ணா, ரொம்ப கஷ்டப்படுறேன் அண்ணா. 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 7th டே இப்போ 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒர்க்கில் எல்லோரும் என்ன அவமானப்படுத்துகிறாங்க, சிரிக்கிறாங்க அண்ணா, முடியலை, இந்த லைஃப்பை விடலாம்னு எல்லாம் தாட்டு வருது அண்ணா,
ஃபெயில் ஆகிடுவேனு தோணுது அண்ணா. பட் ஸ்கின் ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அண்ணா. வாழ்க வளமுடன். வழி சொல்லுங்க அண்ணா. சகோதரரே, பிரம்மச்சரியத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு ஒருத்தருமே கடந்து வரணும் ஆச்சுங்களா. நம்ம ஒரு 40 நாள், 50 நாள், 90 நாள் இதெல்லாமே வந்து ஆரம்ப கட்டம் தான், ஃபவுண்டேஷன். இது நீங்கள் தாண்டினீங்கன்னா உங்கள் பிரம்மச்சரிய ஆற்றல் அதிகரிக்க 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 நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் படிக்கிற விஷயத்தில், எல்லா இடங்களிலுமே உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு வரதை நீங்களே பார்க்கலாம். அப்போது நீங்கள் 40 நாள், 45 நாள் இருந்துட்டு ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு 7 நாள், 8 நாள் நாளாக வரும்போது அப்போது மறுபடியும் முதலேருந்து வர மாதிரி தான் சரிங்களா. ஆனால் மனுஷன் அருமையான வாழ்க்கை சூப்பராக இருக்குது, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு எவ்வளோதான் சொன்னாலும் திரும்ப 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 தன்னுடைய பழைய நிலையிலேயே முதலிருந்தே போய் போய் சிக்கிக்கிறதுனால எல்லா ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது நீங்கள் அடுத்தவங்க உங்களை கிண்டல் பண்ணுறாங்க அது எதையுமே மனசில் எடுத்துக்காதீங்க சரிங்களா. எல்லாம் உள்ள சிவமே உங்களுக்குள்ளே இருக்குது, பிரம்மசரீரத்தில் இருக்கீங்க. மன உறுதியோடு நீங்கள் பிரம்மசரீரத்தில் மட்டும் கான்சன்ட்ரேஷனாக இருங்க, ஒழுக்க வாழ்க்கையை மட்டும் தவறாமல் இருங்க. உசுரே போனாலும் சரி ஆச்சுங்களா. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஆனால் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் ஆச்சுங்களா. உயிருக்கு மேலே வச்சு பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கத்தை மட்டும் விடாது கை கொண்டு பிடிச்சிட்டு வாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக உங்களுடைய துறையிலாகட்டும் உங்கள் செயல்களிலாகட்டும் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுறோம், அதான் மற்றவர்களோட காந்த ஆற்றல் குறைஞ்சிடும். அப்போது மற்றவர்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு இலக்காரமாக ஒரு சாதாரண மனிதனாக நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரியெல்லாம் ஆயிடும். ஆகவே அதை பற்றியெல்லாம் முதல்ல விட்டுட்டு பிரம்மசரீரத்தில் எப்பாடு வட்டாயினும் 90 நாள் எல்லாம் கடக்கிற அளவு எல்லோருமே வந்துடணும். அதனால தான் இந்த 90 நாள் சேலஞ்சை நம்ம உறுதியாக எடுத்துகிட்டு வந்தது காரணம். ஆகவே பிரம்மச்சரியத்தில் 90 நாள் சேலஞ்சை கடப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அது எல்லா சாம வேத தான தண்ட எல்லா முறைகளிலும் முயற்சி பண்ணி வெற்றியும் சொந்தாலும் சரி, நைட்ஃபால் வந்தாலும் சரி, கண்ணை மூடி 90 நாள் கடந்துருங்க. எல்லா அதுக்கப்புறம் அந்த ஆற்றல் உடல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஆற்றலை ப்ராப்பராக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறதுலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து இந்த நாட்கள் செல்ல 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 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் உள்ளுக்குள்ளே மனதளவில் இன்ஃபைட்டிங் பண்ணாதீங்க சரியா. அடுத்தவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை யோசிச்சிட்டே இருக்காதிங்க. ஒன்று சொல்லிட்டுங்களா, மனசில் ஏதாச்சும் தாட்ஸ் வரும், ஆனால் அதை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்து அதை பெருசு பண்ணி பூதாகரம் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், தாட்ஸ் வரட்டும் போட்டு, தாட்ஸ் வரட்டும் போட்டு, ஆனால் அதை எடுத்து ஆராய்ச்சி எடுக்காதீங்க, சிந்தனை பண்ணாதீங்க, விட்டுருங்க அதை. அதன் போக்கில் இருக்கட்டும். அவங்க திட்டிட்டாங்களா, ஆமாம், அப்போ அது போயிடும். அதனுடைய ஆயிலே சில நொடி தான், சில நொடி கூட கிடையாது. ஆனால் அதை நீங்கள் எடுத்து திட்டிட்டாங்க, அவங்க நான் அப்படி பண்ணி இப்படி திட்டாங்க, இப்படி பண்ணி அப்படி திட்டாங்க, அதை போட்டு ஆராய்ச்சிக்கு எடுத்து குழப்பி வேறு எந்த வேலையிலையும் கவனம் செலுத்தாமல் அடுத்தவங்க இப்படின்ட்டாங்க, தலையை அப்படி திருப்பிட்டாங்க, இப்படி இது இந்த மாதிரி போய் சிக்கிக்காதீங்க. அதுக்கு தான் மனம் சார்பாக சில பயிற்சிகளை கூட நான் இனிமேல் கூட ஆட் பண்ணுறேன் சகோதரர்களுக்கு. மனம் சார்பாக அந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும். கூடிய விரைவில் வந்து நான் யூடியூப்லேயே அந்த பயிற்சி போடுறேன் சரிங்களா. பயிற்சி வகுப்புகளுக்கு கூட போடல, யூடியூப்லேயே நான் அருமையாக க்ரியேட் பண்ணி அந்த பயிற்சி போடுறேன். அனைவருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே குறைஞ்சபட்சம் அந்த பயிற்சி டெய்லி ஒரு அரை மணி நேரம் செஞ்சுட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அந்த அரை மணி நேரம் அந்த பயிற்சி நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு அமைதி கொடுத்துரும். ஸோ நான் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி போட்டுட்டுறேங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, டியர் பிரகாஷ் பிரதர், இஃப் வி ஆர் இன் செலிபஸி எனி ராங் திங்ஸ் ஹேப்பன்ட் தென் திஸ் இஸ் தி ஸ்டோர்ட் இன் அவர் விந்து சக்தி அண்ட் ரெக்கார்டட் இன் அவர் பிரெயின், ஸோ இட் கீப்ஸ் ஆன் ரிமைண்டிங் தி பேட் திங்ஸ் விச் வாஸ் ஹேப்பன்ட். ஸோ இஃப் வி ரீலாப்ஸ் தென் தி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் அவர் விந்து சக்தி இஸ் ஆல்சோ கோன் அண்ட் நியூ விந்து சக்தி இஸ் கோயிங் டு சேவ் டசன்ட் ஹேவ் தி இன்ஃபர்மேஷன் ஸோ வி டோன்ட் பாதர் மச் இஸ்இன்ட் இட் ட்ரூ ப்ரோ. வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்முடைய பதிவு, நம்ம ஒரு விஷயத்தை வந்து தவறான விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணுறோம்னு வைங்களேன், அப்போது அந்த பதிவு ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க புரிஞ்சுதா. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் விஷயத்தை நினச்சிட்டீங்க, நெகட்டிவ் விஷயம் வந்து உங்களுக்குள்ளே பதிவாயிடுச்சுன்னா அது வந்து பியூரிஃபை தான் நம்ம பண்ணணும் புரிஞ்சுங்களா. ஒரு அழுக்கு துணி, ஒரு துணி இருக்குது அழுக்காதுன்னு வைங்களேன், அதை நாம் வந்து தூக்கி எரிச்சுட்டு புது துணி வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எரிச்சுட்டு துணி புது துணி வாங்கி பண்ணலாம். வாழ்க்கை கூட நம்ம அதைத்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னும் ஒன்று பண்ணலாம், அந்த துணியை தூய்மை பண்ணலாம், பியூரிஃபை பண்ணலாம். பியூரிஃபை பண்ணிட்டா அது இன்னும் எத்தனை நாள் வேணாலும் துவைச்சு போடுறது தான், துவைச்சு போடணும். மனுஷன் அப்படின்னா ஓரறிவுலேருந்து வந்த பரிணாம வளர்ச்சி. ஒரு பேட் தாட்ஸோ, ஒரு கெட்ட எண்ணங்களோ, ஒரு நெகட்டிவான சிந்தனைகளோ எல்லாமே எல்லா நம்ம சுற்றி இருக்கிற உலகத்திலிருந்து வர்ற விஷயங்கள் நம்ம மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்காது ஆச்சுங்களா. ஆனால் அதை வந்து அதுக்காக நம்மளோட துணியை போட்டு எரிச்சிடணும் அப்படின்னா புதுசாக துணி வந்துடும்ல, எரிச்சிடலாம், புதுசாக வாங்கிக்கலான்னு பண்ணால் வாழ்க்கை முழுக்க புதுசட்டை வாங்கிட்டே இருந்தோம்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அதுக்கே போயிட்டுருக்கும். அதுக்கு பதிலாக துவச்சி பழகிட்டோம்னா நம்முடைய ஆற்றல் நம்மகிட்ட இருக்கும், அதே சமயத்தில் நம்ம பியூரிஃபைடு ஆயிடுவோம், மேனேஜ் பண்ணி மேலேயும் கொண்டு வந்துடலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.
இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆற்றல் அப்படியே இருக்காது, அது டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போது நீங்கள் நாட்கள் செல்ல 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 உயிரணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவி பார்க்கலாம், வேலை செய்யலாம், என்ன பண்ணிங்கனாலும் ஆற்றல் அப்படிங்கிறது உயிர் அணுக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தமாக மாறி ஆற்றல் போயிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வாண்டடாக போயிட்டு சுயன்பத்தின் மூலமாக மொத்தமாக எலிக்கு பயந்து ஊரை ஊட்ட கொளுத்துன மாதிரி விரயம் செஞ்சுட்டு மொத்தமாக போயிடும் நினைக்க வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் விரயம் செஞ்சிட்டிங்கனாலும் மூளையில் பதிவு இருக்கும், நீ தவறான விஷயம் பதிவு மூளையிலேயும் இருக்கும், அது ரொம்ப நாள் நிலைக்காட்டியும் அது இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதே சமயத்தில் வான்காந்தத்துலேயும் பதிவு இருக்கும். புதிதாக உற்பத்தியாகும் உயிரணுக்கள் வந்து நம்முடைய அந்த பதிவுகளிலிருந்து ஓரளவு ஈர்ப்பு எடுத்து வச்சுக்கும் வச்சுங்களா. அப்போது நம்முடைய மனநிலையில் நெகட்டிவ் மைண்ட் செட் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது பலவீனமாக வேறு இருப்போம். உயிராட்டல் விரையும் செஞ்சதுக்கப்புறம் அப்போ பலவீனமாக இருக்கிறப்போ நெகட்டிவ் விஷயங்களை தான் முதல்ல வேகமாக ஈர்க்கவும் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை பற்றி பேசுனா அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மை பியூரிஃபை பண்ணுறதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே பியூர் ஆகிறதுக்காகத்தான் நம்ம தவங்கள், பயிற்சிகள், முத்திரை பயிற்சல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது ஃபாலோ பண்ணிட்டு வரலாங்க. ஆற்றல் வரையும் எக்காரணம் கொண்டு பண்ணக்கூடாது. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் வசீகரன் சகோதரர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, எனக்கு யோக வாழ்க்கையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதே சமயம் போக வாழ்க்கையும் அனுபவிக்கணும் அப்படின்னு மனசு ட்ரிகர் பண்ணுது, எப்படி கடந்து போகிறது அண்ணா? வாழ்க வளமுடன். 70 நாட்கள் கடந்திருக்கீங்க. போக வாழ்க்கை உங்களுக்கு வந்து அது போகம் அப்படிங்கிறது வந்து மகிழ் போகமாக மாறணும், புரியுதுங்களா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கடமை இறைவனால் விதிக்கப்படுது, ஒரு திருமணம் நடக்குது, குழந்தை பேருக்கு ரெடி ஆகிட்டீங்க. அப்போது நீங்கள் போகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வரும். எந்த விதமான போகமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு விதத்தில் நமக்கு அது ஒரு இன்பம்னு ஒன்று போயிட்டால் அதுலேருந்து துன்பம் அப்படிங்கிறது இயல்பாக வரும் ஆச்சுங்களா. அப்போது நீண்டகால பிரம்மச்சரியத்தில், நீண்டகால விந்துஜெய பயிற்சிகளில் ஆழ்ந்து இருக்கும்போது நீங்கள் வந்து ஆற்றலை வந்து விரையும் செய்யாதே நீங்கள் வந்து வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஒரு இன்பத்தை கொடுப்பீங்க. அது போல ஒரு நிலை உங்களுக்கு வந்தால், அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கை துணை இன்பமாக இருப்பாங்க. அந்த இன்பத்தை பார்த்து நீங்கள் இன்பப்பட்டுக்குவீங்களோ, உங்களுக்கு எந்த இன்பத்தின் மீது பற்றில்லாமல் இருக்கணும், அந்த ஸ்டேஜ் வந்துடும் ஆச்சுங்களா. ஆனால் அது அப்போது அந்த பற்று, இன்பத்தை நோக்கி போகிற பற்றே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ போகத்தை விரும்பாத நிலைக்கு வரணும். அப்போது இந்த 70 நாள், 80 நாள் அப்படிங்கிற ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் இளமையாக வேறு இருக்கீங்க அப்படின்னா, இதில் ஆர்வம் இருக்குன்னா, நீங்கள் அந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வர வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அது தானாக நடக்கும். பெருசாக இப்போதைக்கு போகம் அப்படின்னு நினச்சிட வேண்டாம், நடக்கும்போது பார்த்துக்குவோம். இருக்கிற நேரத்தில் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக அப்படியே இருங்க. வாழ்க வளமுடன். இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, போகம் அப்படிங்கிற விஷயத்தை அணுத்துளி அளவு நம்ம போய் நினைச்சு உள்ளே போனோம்னாலும், ஒரு மிகப்பெரிய மலையிலிருந்து ஒரு சின்ன கல் தட்டி விட்டால் கீழே விழுக ஆரம்பித்தோம்னா 70 நாள் ஆற்றலும் போயிட்டு திரும்பவும் முதலேருந்து வருவோம். முதலேருந்து வரும்போது அப்போது போகத்து மேலே ஆர்வம் இருக்காது, பயந்தான் இருக்கும் ஆச்சுங்களா. அதான் ஒரு பூனை பால் கொதிக்கிற பால் எடுத்து வச்சா நக்கி பார்த்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் நீ அடிக்கடி கொதிக்கிற பாலே வச்சுட்டே இருந்தால் அது பால் குடிக்கிறக்கே பயந்துக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆற்றல் விரயத்தை பண்ணி அதுதான் போகம் நினச்சிங்கன்னா, அபரிமிதமான அந்த போகத்தின் மீதே ஒரு வெறுப்பு வர்ற சூழல் எல்லாமே வரும். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அது நாய் வந்து ஒரு எலும்பு கடிச்சு கடிச்சு உங்கள் ரத்தத்தையே குடிக்கிற மாதிரி தான், போகத்தினால் உங்களுக்கு எக்காரணத்தில் இன்பம் வராது. அதே சமயத்தில் போகத்தை விரும்பாது ஒழிச்சிங்கன்னா இன்பம் தானாக வரும், அது வேறு வகையான இன்பம். போகத்தில் வர இன்பம் வேறு, ஆனால் தூய பிரம்மச்சரியத்தில் இருந்தீங்கன்னா அந்த உடல் முழுக்கவே இன்பமயமான சூழல்கள்லாம் நிறையா வரும். பட் அதுவுமே இன்பங்கிறனால அதுலேயும் பற்றில்லாமல் போகணும் ஆச்சுங்களா. இது நீண்ட நேரம் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம். ஆகவே போகம் அப்படிங்கிறது இறைவனால் நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கும்போது அந்த போகத்தை ஏற்றுக்கொண்டு போகிறதுல வாரிசுக்காக அப்படிங்கும்போது தவறில்லை. மற்ற நேரங்கள் அது எப்போ நினச்சாலும் பாதிப்பு மட்டும்தான். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வந்து ஒரு சின்ன அனுபவம் போட்டிருக்காரு, அதை மட்டும் படிச்சிடுறேங்க. இன்றைக்கி இப்போதான் சகோ வீடியோ பார்க்க டைம் செட் ஆச்சு, விடிஞ்சா எந்திரிச்சு போகிறோம், வேலை செய்கிறோம், வீட்டுக்கு வரோம், ரிப்பீட்டு. இப்படியே ஒரு பிரேக்கப் போட்டுட்டு எதுக்காக உழைக்கிறோம்னு யோசித்தா சுத்த வெளியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி விடிய காலையில் 3 மணி இருக்கும், எழுந்துட்டேன். பாத்ரூம் போகிறப்போ ஒரு ஐயா கீழே கடந்த குப்பை எல்லாத்தையும் சேர்த்து அதை பிரித்து வச்சுட்டு இருந்தார். அதில் இருந்து ஒரு அமௌண்ட்டு உழைக்கிறாரு போல். ஆனால் அந்த வயசில் அந்த குளிரில் அதை பார்த்த எனக்கு நிஜமாக புல்லடிச்சிருச்சு. யார் சாமி இவங்கெல்லாம், இப்படி இருக்காங்கன்னு யோசித்தேன். இவங்க உழைப்புக்கான ஊதியம் கிடைச்சா அம்பானியை கூட மீறிடுவாங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, கடமை அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதில் ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு, அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த காலத்து மனிதர்களுக்கிட்ட இருக்கிற ஆற்றல் இந்த காலத்தில் சுத்தமாக கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பலவீனமான மனிதர்களாக
உணவு முறை முதல் கொண்டு சூழல்கள் முதல் கொண்டு வீக் ஆகிட்டோம். அம்பானி உண்மைதான், அம்பானியெல்லாம் ஒரு வேலை செய்கிறாள் கிடையாது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லோருமே பெரும்பாலும் மற்றவர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை தான் அபகரித்து தான் பெரிய ஆளுகளாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். நாம் தனியாக சொல்ல வேண்டியதில், ஒரு மனுஷனுக்கு எத்தனை சாப்பாடு வேணும், எத்தனை காரு தான் வேணும், என்ன தான் வேணும் ஒரு மனுஷனுக்கு, ஆனால் அதற்கு மீறி ஒரு மனிதன் கிராப் பண்ணி வச்சுருக்கிறான்னா அது வந்து அது மிகப்பெரிய பாரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆச்சுங்களா, தனக்கு மீறிய இருக்கும் எல்லா விஷயமே அது பாரம் தான். அப்போது அம்பானி வந்து சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கில்ல, அனுதினம் பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்கிறதே மைண்டு ப்ரெஷர் அது மிகப்பெரிய கொடுமை, அது ஒரு சாபம் போல். வெளியில் இருக்கிறவங்களுக்கு வேணால் பெருசாக தெரியும், வாழ்க வளமுடன். அப்படி உழைச்சிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் சுத்த வெளியே தோணுதுங்கிறீங்களே, உழைச்சிட்டு இருக்கிறவங்க உழைக்கும் போதே சுத்த வெளியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க உழைக்கிறதுக்கான கஷ்டத்தை கூட அந்த இறைவன் உணர்த்தவே மாட்டான், ஏன்னா அவங்க மனநிலை எம்டியாக இருக்கும், அமைதியாக அவங்க வாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க தவத்திலே இருப்பாங்க அந்த மாதிரி ஆச்சுங்களா. ஆகவே அம்பானியை விட என்னை கேட்டால் அந்த வயதான அவர் வந்து ஒரு யோகியை போல, அவர் வந்து நிறைய என்ன உணவு எத்தனை உணவு களவாக வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், பெரிய பாரம் இல்லை, பெரிய பொறுப்பு இல்லை, எதையும் கேர் பண்ண வேண்டியதில்லை, அது எவ்வளோ ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட்டுங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலான கேள்வி பதில்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வாரத்தில், நிறையா இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம மீண்டும் அடுத்த வாரத்தில் ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா எடுத்து பார்த்துக்கலாம். பூஸ்டர் புக்கு ஸ்லோவாக இருக்குது, திரும்பவும் அது வேகமாக எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. வாழ்க வளமுடன்.